வா வா. எங்கடா வண்டிக்குள்ள தண்டா இருக்கா? சீக்கிரம் என்ன கீதா, கிளம்பலாமா? மனசை ஒரு வழியா மாத்திக்கிட்டியா? இத நேத்து நைட்டே செஞ்சு தொலைச்சிருக்கலாம்ல. எதுக்கு தேவையில்லாம ஒரு சீனை போட்டு என்னையும் டென்ஷன் ஆக்கி நீயும் டென்ஷன் ஆகி? சச்சா, இந்த பொண்ணுங்களே இப்படிதான்ப்பா. போலாமா? நீ எப்படி கார்ல வந்த கேக்குற? இல்ல சொல்லு. டேய், யாரா இவ? தெரியலடா. ஏய் சொல்லு, யார் நீ? நீ எப்படி கார்ல வந்த? ஏய் சொல்லு, யார் நீ? எதுக்கு சிரிக்கிற? என்னால என் குடும்பத்துக்கு இப்படி ஒரு அவமானம் வர்றது என்னால தாங்கிக்கவே முடியாது. கீதா அவசரப்படாத, கீதா கொஞ்சம் பொறுமையாரு, எனக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் கொடு. நான் என்ன டைம் கொடுக்கிறது? அவன் தான் 10 நிமிஷம் டைம்னு சொல்லிட்டு போயிட்டானே. 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சுன்னா அவன் நேரா மாப்பிள்ள கிட்ட போய் எல்லாத்தையுமே சொல்லிடுவான். ஐயோ கி ராஸ்கல், அவன் என்ன பண்ணுவானே எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இங்க பாரு, நீ கொஞ்சம் பொறுமையாரு, நான் சொல்றது கேளு. ஒரு ஒரு 2 மினிட்ஸ் எனக்கு யோசிக்கிறது கொஞ்சம் டைம் கொடு. நான் உன்கிட்ட வேற எதுவுமே கேட்கல. பிளீஸ் கீதா, கொஞ்ச நேரம் பொறுமையாரு. அக்கா, அக்கா அம்மாவை கூட்டிட்டு வந்தாச்சு. தங்கச்சி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கான். கீதா, என்னாச்சு? கீதா ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அக்கா கீதாக்கு என்னாச்சுக்கா? கல்யாணி, ஒரு நிமிஷம் வாயே, ஒரு நிமிஷம் வா. இங்க பாரு, நல்ல நேரத்துல நீ வந்த, அவசரமா உன்னால எனக்கு ஒரு உதவி ஆகணும், செய்ய முடியுமா? நான் என்னக்கா ஹெல்ப் பண்ணனும்? இங்க பாரு, செய்ய முடியுமா முடியாதா? நீ பண்ற ஹெல்ப் கீதாவோட வாழ்க்கையை காப்பாத்தும். இப்பதைக்கு என்னால இவ்வளவுதான் சொல்ல முடியும். நான் பண்றேன்க்கா, நீ சொல்லி நான் செய்யாம இருப்பனா? நான் என்ன பண்ணனும் சொல்லுக்கா. தயவு செஞ்சு இவன் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன் கூட்டிட்டு போங்க. நிறுத்த பாக்கறியா? சாவடிச்சிருவ. விட மாட்டேன்டி. நீ யாரு என்னன்னு எனக்கு தெரியாது.
நீ எங்க இருக்கன்னு எனக்கு தெரியாது, நீ எதனால இப்படி செஞ்சன்னு தெரியாது. ஆனா என் கனவை களைச்சவ நீ, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். உன்னை கதற வைக்கலனா என் பேரு ரஞ்சித் இல்லடி. வித்யா, என்னாச்சு வித்யா? ஒண்ணு இல்ல கீதா, இனிமே நீ எதை பத்தியும் கவலைப்பட வேணாம். தலைக்கு வந்தத போலீஸ் தள்ளிட்டு போயிடுச்சு. வித்யா, நிஜமாவா சொல்ற? நான் சொன்னா சொன்னதுதான். ரஞ்சித்த போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இனிமே அவனால உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. கல்யாணம் நல்லபடியா நடக்கும். ஓகேவா வித்யா? நான் உன்னை மறக்க மாட்டேன் வித்யா, சாகர வரைக்கும் மறக்க மாட்டேன். நீ செஞ்சிருக்க இந்த உதவி கடவுளால கூட செய்ய முடியாது. என்ன பேச்சு இதெல்லாம்? முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு, சீக்கிரம் ரெடி ஆகிற வழிய பாரு. அம்மா, கல்யாணி கிளம்பி மேல போனா ஆலக்கானோ நவனை பார்த்துட்டு வந்துருவா. ஏய் இருடி, எங்க போயிட்டு போறா? கீதாக்கு அலங்காரம் பண்ண போனாலோ என்னவோ, வந்துருவா உக்கார். தம்பி, சுவாமி, நீங்க போயிட்டு மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவை அழைச்சிட்டு வாங்க. இந்த குளிச்சிரோ சாமி. விநாயகனே போற்றுவோம், கணபதியே போற்றுவோம். நான் கொஞ்சம் அவசரமா போனும். என்னமா சொல்ற? இது வந்து
இதோ கணபதி அங்க கூப்பிட்டு இருக்காங்க. இங்க என்ன வேடிக்கை? போயா போய் என்னன்னு பாப்போம். லட்சுமி அம்மா, என்ன என்னம்மா இது? முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு, இப்ப எங்க கிளம்பி போறீங்க? எனக்கும் அதான் தத்தா புரியல. நானும் அப்பல இருந்து கேட்டுக்கிட்டு பின்னாடி வரேன். பதில் சொல்லாம வேகமா கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இல்ல நீங்க தப்பா நினைக்க கூடாது, நான் கொஞ்சம் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஏன் எதுக்குன்னு கேக்குறேன். ஐயா வீட்டு கதவை சரியா பூட்டலனா இல்லையான்னு ஞாபகம் இல்ல, கொஞ்சம் வீடு வரைக்கும் போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேனே. என்னம்மா நீங்க, கதவெல்லாம் கரெக்டா தான் போட்டிருப்பீங்க. முகூர்த்த நேரத்துல இப்படி மண்டபத்தை விட்டு வெளியே போனா என்ன அர்த்தம்? இன்னும் 10 நிமிஷத்துல கல்யாணமே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நானே கார்ல கொண்டு போய் விடுறேன். இல்லையா, ஒரு 10 நிமிஷத்துல போயிட்டு வந்துடுறேன். ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. வீட்டு கதவை பூட்டணுமா இல்லையான்னு லட்சுமி அம்மாவுக்கு திடீர்னு சந்தேகம் வந்திருக்கு. அதான் தாலி கட்டுற நேரத்துல கிளம்புறேன்னு சொல்றாங்க. நல்ல கதையா இருக்குமா. நீங்க இல்லாம முகூர்த்தம் எப்படி நடக்கும் சொல்லு. அது தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. இந்த கதையே வேண்டாம். தாலி கட்டதுக்கு அப்புறம் நீங்க போய்க்கங்க. அதுக்குள்ள திருட ஒண்ணு உங்க வீட்டுல வந்து குச்சிட மாட்டான். வாங்க வாங்க, சொன்னா கேளுங்க. வாசுகிவா குடிட்டுமா. வாங்க சொன்னா கேளுங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். அங்க கீதாவுக்கு தாலி கட்டதுக்கு அப்புறம் போலாம். வாங்க. உங்களோட ஆசீர்வாதம் கீதாவுக்கு முதல்ல தேவை. போங்க. நிறுத்தடி, யார் உனக்கு அந்த? இங்க எதுக்கு வந்த? எப்படி வந்த? யார் உன்னை கூப்பிட்டாங்க? சம்பந்தி என்ன இதெல்லாம்? இவ உங்களுக்கு தெரிஞ்சவளா? நீங்க இவ்வளவு கல்யாணத்துக்கு கூப்பிட்டீங்களா? இப்போவே எனக்கு தெரிஞ்சாகணும். சம்பந்தி அவங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களான்னு கேட்டேன். ஆமா இல்லன்னு ஒத்த வார்த்தையில பதில் சொல்லுங்க. சம்பந்தி என்ன ஆச்சு? லட்சுமி அம்மா எங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. அவங்க பொண்ணு வித்யா கூட. ஓஹோ, பொண்ணு வீட்டு கறியா நீயே? அப்ப சரி. இந்த பொண்ணு வேணா ஒரு மண்ணு வேணாம். நீ இருடா, அவசரப்படாத, உட்காரு, எந்திரிக்காத. சம்பந்தி என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க? நீங்க போய் இப்படி பேசலாமா? என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லுங்க, நான் தீர்த்து. இவ தான் பிரச்சனை, வெளியே போய் சொல்லுங்க. இவ்வளவு ஐயோ வேண்டான. ஒரு நல்ல காரியம் நடக்கிற இடத்துல என்னால எந்த அசம்பாவிதமும் நடந்துட வேண்டான. நீ என்ன தப்பா புரிஞ்சிருக்கேன்னு நீ நினைக்கிற மாதிரி ஆயமுறி குடிகெடுக்க வந்த பாவி, எந்த முகத்தை இத்தனை வருஷமா பார்க்க கூடாது?
யார பத்தி ஒரு நிமிஷம் கூட நினைக்க கூடாதுன்னு நினைச்சனோ அவளை இன்னைக்கு நேர்ல பாக்குற மாதிரி ஆயிடுச்சுல்ல. போயிரு மரியாதை எங்கிருந்து போயிரு. சமந்தி கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னே புரியல. இவங்களை உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியாதுங்க. தெரிஞ்ச காலம்னு ஒண்ணு இருந்தது, ஆனா என்னைக்கோ இவளை நான் தலைமுழுகிட்டேன். அம்மா என்னமா பேசுறாரு இவரு? உனக்கு அவரு தெரியுமா? மாமா தயவு செஞ்சு எதை சொல்றதா இருந்தாலும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க, எங்களுக்கும் தெரியணும். ஆனா நீங்க எதை நினைச்சு ஆத்திரப்பட்டாலும் அது கண்டிப்பா எங்க அம்மா செஞ்சிருக்க மாட்டாங்க. எனக்கு அதுல எந்த சந்தேகமும் இல்ல. யார பார்த்து மாமானு கூப்பிடுற? என்ன மாமானு கூப்பிடுறது? இது ஒண்ணு படிக்கோ, நான் உனக்கு மாமனு கிடையாது, யாருக்கும் தாய் மாமனு கிடையாது. கூட பிறந்த தங்கச்சியவே தொடச்சு தலைமொழி தீத்த வேண்டினா யாருக்கிட்ட மாமா உறவு கொண்டாடுறீங்க? கல்யாணம் நடக்கிற நேரத்துல இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கிறது நல்லது இல்லைங்க. என்னங்க முகூர்த்த நேரம் வேற போயிட்டு இருக்குங்க. சரவணன் தாலி கட்டி முடிக்கட்டுங்க. எதுவா இருந்தாலும் நாம அப்புறமா பேசிக்கலாம். அறிஞர் தாலி கட்டதா? இந்த மூதேவிய முன்னாடி வச்சு என் புள்ள தாலி கட்டினா அவன் வாழ்க்கை எப்படி வழங்கும்? அண்ணன்னு கூப்பிடாதுன்னு சொன்னா? சமந்தி இவ உங்களுக்கு வேண்டப்பட்டவளா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனா இவளுக்கு வேண்டப்பட்டவங்க யாரோ எனக்கு வேண்டப்படாதவங்க. இது இன்னைக்கு நேத்து எடுத்த முடிவு இல்ல. என்னைக்கு இந்த ஓடுகாலி என் குடும்பத்தை நாசம் பண்ணிட்டு வீட்டை விட்டு போனாலோ அன்னைக்கு எடுத்த முடிவு. யாருக்காகவும் எதுக்காகவும் என் முடிவை மாத்திக்க நான் தயாரா இல்ல. சம்மந்தி சம்மந்தி ஆவேசப்படாதீங்க சம்மந்தி, தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க நினைக்கிற அளவுக்கு லட்சுமி அம்மா அப்படிப்பட்டவங்க இல்ல, ரொம்ப நல்லவங்க. நீங்களே பாத்தீங்கல்ல வித்யாவை பாருங்க, தான் சொந்த வீட்டு கல்யாணம் மாதிரி எல்லா பொறுப்பையும் தான் தலைமையில இழுத்து போட்டு செஞ்சிட்டு இருக்கா. அத பத்தியெல்லாம் கவலை இல்லைங்க. அவங்க உங்களுக்கு எவ்வளவு முக்கியமான ஆளாவே இருக்கட்டும், ஆனா இவ இந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்காது. இப்ப நீங்க முடிவு பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், உங்களுக்கு உங்க பொண்ணு கல்யாணம் நடக்கணுமா இல்ல இவங்க இங்க இருக்கணுமா? ஐயோ வேண்டனே, நானே போயிடுறேனே. லட்சுமிமா நீங்க அமைதியா கொஞ்சம் பேசாம இருங்க. சம்மந்தி நான் சொல்றத கொஞ்சம் கேட்டீங்கன்னா. நிறுத்துங்க, யாரும் என்ன கன்வின்ஸ் பண்ண பாக்காதீங்க. நீங்க இல்ல என்ன படைச்ச ஆண்டவனே வந்து சொன்னாலும் என் முடிவு இதுதான். என்ன பொறுத்த வரைக்கும் இவ செத்து போனவன். இப்ப இங்க நிக்கிறது வெறும் பணம். ஒரு பணத்து முன்னாடி என் பையன் ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டத நான் விரும்ப மாட்டேன். கடவுளே கூப்பிடுறி? எந்த கடவுளை கூப்பிடுற? இவ சம்பந்தப்பட்ட இந்த குடும்பத்துல பொண்ணு எடுத்திருக்கமே அதுக்கு காரணமா இருந்த அந்த கடவுளை கூப்பிடுறியா? இல்ல தப்பி தவறி இந்த கல்யாணம் நடந்துட கூடாதுன்னு இத கெடுக்கிறதுக்காகவே இங்க வந்து நிக்கிறாளே, இவளை அனுப்பி வச்ச அந்த கடவுளை கூப்பிடுறியா? கூப்பிடுறி? சத்தியமா நான் அப்படிலாம் நினைக்கலன்னு. உன்னை நான் பார்த்ததும் நான் இங்க இருக்கிறது நல்லதில்லை நினைச்சு வேலையில போகதானே பார்த்தேன். என்ன உறவன் எனக்கு தெரியாது. உங்களுக்கு இவங்க வேண்டியவங்களா வேண்டாதவங்களான்னு கூட எனக்கு தெரியாது. எங்க குடும்பத்துல நடக்கிற ஒரு நல்ல காரியத்துக்கு இவங்க முன்னாடி நிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு இவங்களும் இவங்க பொண்ணுங்களும் எங்களுக்கு நிறைய செஞ்சிருக்காங்க. அது என்ன வேணாலும் போட்டுக்க, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. இந்த கல்யாணம் நடக்கணுமா வேணாமான்னு மட்டும் முடிவு பண்ணிக்கோங்க.